ஜெய் ஸ்ரீராம். ஆலய மகிமை சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2023 சிறப்பான வருடமாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை கண்டிப்பாக அனைவருக்கும் அருளட்டும் என்று வேண்டி வாழ்த்தி இந்த 2023 மகிழ்ச்சியான வருடமாக இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2023 எப்படி இருக்கும்? கண்டிப்பா வேலை கிடைக்கும், உறுதியா கிடைக்கும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பிஸியா இருப்பீங்க. ஓப்பனா சொன்னா பிளைட்ல போற அளவுக்கு யோகங்கள் இருக்கு. பிளைட்ல போவீங்க அடிக்கடி. பிளைட்ல புனர் தரிசன பிராப்தி ரஸ்து அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டாள் கோயிலுக்கு நான் போய் சாமி கும்பிடும் போது அந்த ஐயர் தான் சொன்னார், புனர் தரிசன பிராப்தி ரஸ்து அப்படின்னார். நான் கேட்டேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு. அடிக்கடி ஆண்டாள் கோயிலுக்கு வரணும் அப்படின்னார். அடிக்கடி ஆண்டாள் கோயிலுக்கு வர்றது சரி, ஆண்டாள் என்ன பார்க்குற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா அந்த சாமியை கும்பிட்டுவாங்க. அங்கே வந்து ஆண்டாள் கிளி ஒன்று கிடைக்கும். அந்த கிளி வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா கடன் தீரும். எப்பேற்பட்ட கடன், கிளி காய 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 அந்த கடன் தீர்ந்துடும். கிளினா உயிரோடு இருக்கிற கிளி இல்லை, ஆண்டாளின் கிளி. ரொம்ப அருமையாக அற்புதமாக அந்த கிளி வந்து உங்களுக்கு அற்புதமான, வீட்டில் இருந்தாலே சுபகாரியங்கள் நடக்கும். அதே இப்போ ஆண்டாள் மார்கழி மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆண்டாள் தரிசனம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த கண்ணனை நினைத்தே இருக்கக்கூடிய ஆண்டாள் தரிசனம் கிடைத்தால் கண்ணன் நம்மளை நினைப்பான். இதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ், நல்லாயிருக்கும். வருடம் முழுவதும் நல்ல பலன்களை எதிர்பார்ப்பதற்கு நல்லாயிருக்கும். இந்த மேசராசிக்காரங்களாம் எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சார் இன்டர்வியூ போகணும், ஒரு ஷூட்டிங் போகணும், ரெக்கார்டிங் போகணும், ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் போகணும் சார். அது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் தொடக்கூடாது. உங்களுக்கு பெரியவங்க அல்லது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர், மனைவியாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பச்சைப்பயிர். அந்த கொஞ்சம் நான் சொல்கிறது 2-3 எடுக்கக்கூடாது. உங்கள் கையளவு எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகிற நபர் இருக்கார் இல்லையா, மேசராசியாக இருந்தால் மட்டும்தான் அது செட் ஆகும். அந்த நல்ல காரியத்துக்கு போகிற நபரை கிழக்கு பக்கமாக நிற்க வச்சு அவரை என்ன பண்ணணும்னா, 3 தலையை சுற்றி, 3 தலையை சுற்றி என்ன செய்யணும், அவரை திரும்பி பார்க்காம நீ இன்டர்வியூ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை பயிரை பறவைகளுக்கு உணவாக தரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரணும். சார் மொட்டை மாடி இல்லை சார், நான் எங்கே சார் போகிறேன்னா, பக்கத்து வீடு மொட்டை மாடியில் போட்டால் கூட கண்டிப்பாக வந்து அது வந்து என்ன ஆயிரும்னா அந்த பறவைகள் சாப்பிடும். அந்த மாதிரி பறவைகள் சாப்பிட்ற மாதிரி அந்த பயிர் செஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக போகிற காரியம் ஜெயமாகும். இந்த 2023 நீங்கள் செய்யும் அனைத்து சுபகாரியங்களிலும் இந்த நன்மை நடக்கும். அது மாதிரி ஒரு ஏதோ ஒரு நல்ல மொட்டை மாடி பார்த்து அதை போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையும். வாழ்த்துக்கள். இந்த 2023 மகிழ்ச்சியான தருணமாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார்.